வெல்கம் டு R4 கிச்சன். இன்னைக்கு வந்து டேஸ்டியான ஒரு பீனிஸ் கேரட் பொரியல் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. கேரட் பீனிஸ் பொரியலுக்கு தாளிக்க தேவையான பொருள் கடுகு, சோம்பு கொஞ்சம், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, நான் ஒன்று போட்டிருக்கிறேன், வெங்காயம், துருவன தேங்காய், கேரட்டு, பீனிஸ் கட் பண்ணி வச்சிருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ, சின்னதா இருந்தா சின்னது, பெருசுனா பெருசு கட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் செய்யறதுக்கு குக்கர்ல தாளிச்சிடலாம், ஒரு விசில் விடுங்க, இல்ல நீங்க வந்து கடையில தாளிக்கிறீங்கன்னா அப்படியும் பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க, சோம்பு சாரி, ரெண்டு வடிச்சவங்க வெங்காயம், இஞ்சி, கொஞ்சம் வெங்காயம் வதங்கினவங்க, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டுருங்க. கேரட் பீன் செய்து கழுவி அடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயிலே திருப்பணும், அப்போதான் பொரியல் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, ஒரு இந்த அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ஊத்திட்டு குக்கர் மூடிடலாம். பீனிஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப தேங்காய் துருவுனது போட்டு திருப்பி விட்டுடலாம். பீனிஸ் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா டேஸ்டியா இருக்கும். இது